அனைவருக்கும் வணக்கம். இப்ப பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லி ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம். சோ இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம்ஸ் ஒன் பை ரஃபேல் நடால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரஃபேல் நடால் பொறுத்த வரைக்கும் எதற்காக செய்தியில் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ரிட்டையர் ஆக போறார். ஓகேங்களா, டேவிஸ் கப் ஆட போறாரு நெக்ஸ்ட் மந்த், அதோட ரிட்டையர் ஆக போறாங்க. ஸோ அதனால இவரை பத்தின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம்ஸ் எவ்வளவு வின் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 22 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணிருக்காரு. அதுல 14 கிராண்ட் ஸ்லாம் வந்து பிரெஞ்சு ஓபன்ல மட்டும் வின் பண்ணிருக்காரு. சரிங்களா, அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி ஹஸ் பின் அவார்டட் டு டேவிட் பேக்கர், ஜான் ஜம்ப அண்ட் டெமிஸ் ஹசாபிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவர் அவார்டட் த பிரைஸ் ஃபார் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகேவா, புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன். ஓகேவா, ஸோ அதற்காக தான் இவங்களுக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் ஆர் கரெக்ட். சரியா, விச் சேட்டலைட் ஆஃப் இஸ்ரோ ஹேஸ் கேப்சர்ட் பிளாக் ஹோல் எரப்ஷன் ஸ்டில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த இடத்துல இருந்து ஹை கிராவிட்டி அப்படிங்கிறது, கிராவிட்டியோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுல இருந்து லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது, அதனால இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ தட் நம்ம அதை பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு எரப்ஷன் ஆயிருக்கு, அதனுடைய இமேஜஸை இஸ்ரோ வச்ச இந்த ஆஸ்ட்ரோசாட் நமக்கு அதை வந்து அந்த இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இஸ்ரோவோட ஆஸ்ட்ரோசாட் அண்ட் நாசாவோட சந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயலோடும் நமக்கு இந்த போட்டோஸை நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ அதை பத்தி நேற்று இஸ்ரோவோட ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு, அதுதான் இந்த குவெஸ்டினோட பேசிஸ். அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தோம்னா 2023 வந்து ஜான் ஃபாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் ஹாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியன் லேடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சவுத் கொரியன் லேடி. அடுத்தது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்டல் ஹெல்த் டே எப்படின்னா அக்டோபர் 10, மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா, ஸோ இன்னைக்கு ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.